வெல்கம் டு டிஎம்எஃப் ஃபுட்பால் தமிழ். இன்னைக்கு வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா, வை மான்செஸ்டர் யுனைடெட் சைன் வாண்டி பீக் தான். நேத்தி மான்செஸ்டர் யுனைடெட் வாண்டி பீக் சைனிங் அனௌன்ஸ் பண்ணாங்க. மான்செஸ்டர் யுனைடெட் வாண்டி பீக் 35 மில்லியன் யூரோஸ்க்கு ஆன் 5 இயர் டீல் சைன் பண்ணிருக்காங்க. நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும், தட் ஏன் மான்செஸ்டர் யுனைடெட் சைன் பண்ணாங்கன்னு. இதுக்கான ஆன்சர் சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நம்ம சேனல் 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணிருக்கு. தேங்க்யூ சோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட். நீங்க இல்லனா நாங்க கிடையாது. அண்ட் வி ஹவ் ரீச் அவர் ஃபர்ஸ்ட் மைல்ஸ்டோன். கீப் சப்போர்ட்டிங் அஸ் எவ்ரி டைம். இப்போ வீடியோக்குள்ள போகலாம். மான்செஸ்டர் விளையாடுவாங்க. பீக் இஸ் கிரேட் அட் பால் ப்ரோக்ரஷன். சோ இவரை சம்டைம்ஸ் போக் பாக் முதல்ல நம்பர் 8 பொசிஷன்ல விளையாட வைக்கலாம். கமிங் டு நம்பர் 10 பொசிஷன், எல்லாரும் யோசிப்பாங்க தட் ப்ரூனோ இருக்காரு அப்புறம் ஏன், பட் ப்ரூனோ மட்டும்தான் இருக்காரு. நோ ஆல்டர்னேட்டிவ் சப்ஸ்டிட்யூட் இன் நம்பர் 10 பொசிஷன். வாண்டி பீக் இஸ் கிரேட் இன் நம்பர் 10 பொசிஷன். இன் ஃபேக்ட் அயாக்ஸ் டீமுக்காக அப் டு 2018-19 சீசன் வரைக்கும் பிளேட் இன் நம்பர் 10 பொசிஷன். பிராங்கி டி யாங் பார்சலோனாக்கு லாஸ்ட் சீசன் போனதுனால ஹி பிளேட் இன் நம்பர் 6 ஆர் நம்பர் 8 பொசிஷன் ஃபார் அயாக்ஸ். ப்ரூனோ எல்லா மேட்சஸ்மே விளையாட முடியாது, சோ இவரை ஒரு சப்ஸ்டிட்யூட்டா யூஸ் பண்ணிக்கலாம் இன் நம்பர் 10 பொசிஷன். Bruno also needs some rest. Another பெரிய ரீசன் வந்து பார்த்தோம்னா, மான்செஸ்டர் யுனைடெட் கேம் பிளேல லெஃப்ட் சைடு ஆர் மிடில் லேன் தான் விளையாடுறாங்க, பட் சான்சஸ் ஆர் லெஸ் ஃப்ரம் ரைட் சைடு. ஓவரால் 1920 சீசன்ல லெஃப்ட் சைட்ல அதிகமா விளையாடி இருக்காங்க வித் 42%. வாண்டி பீக் ரைட் சைடுல மூவ் ஆகி சான்சஸ் கிரியேட் பண்ணுவார் வித் ஹெல்ப் ஆஃப் அ கிராஸ் ஆர் லாங் பால்ஸ். அயாக்ஸ்ல நிறைய வாட்டி ரைட் சைடுல இருந்து டீமுக்காக ஹெல்ப் பண்ணிருக்காரு. சோ ஹி மைட் பிளே அஸ் அ சென்ட்ரல் மிட்ஃபீல்டர் அலாங் வித் ப்ரூனோ அண்ட் போக்பா. வாண்டி பீக்கோட ஸ்ட்ராங் அபிலிட்டிஸ் பார்க்கலாம். நம்பர் 1 இஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் ரீடிங் the game along with an awareness. இந்த போட்டோவை பார்த்தாலே தெரியும் ஒரு ஃப்ரீ கிக் எடுக்கறாங்க அயாக்ஸ். இந்த இடத்துல we can see that he is real fox in the box. ஃப்ரீ கிக்ல பால பாஸ் பண்றாங்க டு a teammate. இந்த இடத்துல வாண்டி பீக் கரெக்ட்டா ரீட் பண்ணாரு. ஃப்ரண்ட்ல இருக்கிற கேப்ல ஓடி கோல் ஸ்கோர் பண்றாரு. This is the best example of understanding and reading the game. Number 2 is pace and watching the ball. இந்த பிக்ல பார்த்தோம்னா ரெண்டு பேர் மார்க் பண்றாங்க. அதையும் தாண்டி ஃப்ரண்ட்ல கேப்ல ஓடி கோல் ஸ்கோர் பண்றாரு வாண்டி பீக். As of now வாண்டி பீக் plays well. Can he be one of the greatest of all time in future at Manchester United? உங்க தாட்ஸ் என்ன வாண்டி பீக் பத்தி கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, and subscribe to DMF Football Tamil. Thanks for watching.